ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஈஸ்டர் தினம் நல்வாழ்த்துக்கள். அடுத்து வெல்கம் டு அவர் ஃபேமிலி. இந்த ஈஸ்டரோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி நான் எல்லாம் நிறைய பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் பண்ண வேண்டாம், ஏன்னா கேமரா பிடிச்சிருந்து தனியாக பண்ணது ரொம்ப கஷ்டம். இப்போ தான் அணு உரக்கு இழந்து பல்லல் வந்து சில கேமரா பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா பாயசத்துக்கு ரெடி பண்ணுறேன். இதோட இது வந்து ஜவரிசியை நான் என் குக்கரில் தான் வேக வச்சுட்டு ஒற்றை விசிலில் நமக்கு இது போல் நல்லா வந்து விட்டு அடியில் ஒன்றும் பிடிச்சாது, சூப்பராக வந்து விட்டு நல்லா ஈஸியாக நமக்கு பாயசம் பண்ண முடியும். அதுபோல் இங்கே பாருங்கள், அதுபோல் நமக்கு அடையை நான் இது போல் தான் பண்ணுவேன். ஒற்றை விசிலில் வரும்போது ஆஃப் பண்ணால் நமக்கு அடியில் ஒன்றும் ஒட்டாத நல்லா சூப்பராக வரும். இங்கே சர்க்கரை பாகு வச்சு வச்சுருக்கேன். இங்கே சிக்கன் பொரிஞ்சுட்டுருக்கு, ஒரு ஸ்டெப்பு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது பாயசத்துக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். சோறு ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. இதில் சாம்பார், இது சிக்கன். இதை ஒன்றும் வீடியோ எனக்கு எடுக்க முடியலை, ஏன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒற்றை கேமரா முடிச்சு பண்ணும்போது நிறைய லேட் ஆகும். அதுகொண்டு இனி உள்ளதை நான் உங்களோட வீடியோ காட்டுறேன். இப்போ நான் ஜவ்வரிசியை ஒரு கடாயில் விட்டு விடுக்குறேன், ஏன்னா குக்கரில் நமக்கு அடை வேகச்சது குக்கர் வேணும். அது உண்டு ஏன்னா கடாயிலன்னு பார்க்காதீங்க. இங்கே எனக்கு அவ்வளோ பார்த்து நிறைய பாத்திரம் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஊரில் இருக்குது நிறைய, இங்கே இல்லை. அப்போ இதில் இருக்கட்டும், அது நமக்கு இதே இதில் அடையை வேக வச்செடுக்கலாம். அப்போ இதில் நமக்கு தேவையான அளவெல்லாம் போடணும். இது வந்து மைதாக்கி அடை இல்லை, இப்போ நிறைய அரியில் உள்ள அடை வருங்க, அரிசி அடை அதுதான் இது. அப்போ நான் இப்போ கொஞ்சம் வெள்ளம் விட்டு கொடுத்தேன், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறைய வெள்ளம் விடணும். ஒற்றை விசில் வந்ததும் ஆஃப் பண்ணணும். பாருங்க நம்ம அட்டை சூப்பராக வந்து, ஆனால் அடியில் ஒன்றும் பிடிக்கல நல்லா வந்து. ஆனால் இது என்ன வேணும்னு உடனே நம்ம நல்ல வெள்ளத்தில் விட்டு கொடுக்கணும். நான் இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன், இல்லைன்னா எல்லாம் ஒட்டி பிடிச்சோம். அப்போ நமக்கு இதை ஒரு நல்ல வெள்ளத்தில் இட்டு விடலாம். இப்போ நான் இந்த ஜவ்வரிசி கடாயில் வச்சுருந்ததில் இந்த சர்க்கரை பாகு காய்ச்சினதும் விட்டு கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோ எடுக்குது, ஆள் அடிக்கடி எங்கேயோ ஓடி போகுது, அதுகொண்டு எனக்கு எடுக்க முடியல. இனி இது நல்லா ஒன்று கொதிச்சுட்டு அப்போ நமக்கு அடை இதை அங்கே வெள்ளத்தில் இட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இதை வடித்து வச்சிடணும். இனி நமக்கு ஒரு ரெண்டு வெள்ளம் தான், ரெண்டு வெள்ளத்தில் இட்டு ரெண்டு ஸ்டெப்பு கை விடாது, இதை வடித்து இனி நமக்கு எடுக்கணும். ஜவ்வரிசியில் இப்போ ஒன்று ரெண்டெல்லாம் வேகாத போல் இருக்குல்ல, அது ஒன்றும் ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. நம்ம இனி அடை இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுப்போம், அது சூப்பராக எல்லாம் வேகும். நமக்கு இப்போ இனி அடையை போட்டு கொடுக்கலாம். இப்போ நான் அடையை போட்டு கொடுக்குறேன், மிக்ஸ் பண்ணலாம் நல்லா. இப்போ நம்ம தனியாக ஜவ்வரி வேக வச்சு அடையெல்லாம் வேக வச்சு நிறைய. இப்போ நான் அது தேங்காய் பாலில் பிழிஞ்சு ரெண்டாம் பால் விட்டு கொடுத்தாச்சு, நம்ம பாயசம் ஈஸியாக ரெடி ஆச்சு. நீங்கள் தானே இப்போ டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு அப்படி ஒன்றும் இல்லை, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நம்ம சாதா வச்சதை விட டேஸ்ட் இதில் தான் கூடுதல்னு எனக்கு தோணுது. நம்ம இனி இதில் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததும் நமக்கு ஃபஸ்ட்டு பால் விட்டு இறக்கலாம், எண்ணெயிலே கட்டையாகும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பால் விட்டு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பால் விட்டு கொடுத்தோண்டு நமக்கு கொதிச்சு வச்சிருது, கொஞ்சம் நல்ல கொஞ்சம் சூடானதும் நமக்கு இறக்கி வச்சலாம். இதை நம்மள பாயசம் ரெடி ஆயாச்சு, கொஞ்சம் சூடாகிட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏலக்கு போட்டு கொடுக்கணும், நேரத்தை போட்டு கொடுக்கணும், நான் மறந்தேன். இப்போ போட்டு கொடுக்குறேன். இப்போ நமக்கு அதில் அண்டி பருப்பு முந்திரிக்கு எல்லாம் போட்டு கொடுக்கணும். அதுக்கு வேண்டி கொஞ்சம் ghee வேணும். இப்போ நமக்கு ஒரு ஸ்பூன் ghee விட்டு கொடுப்போம், ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் நான் ghee விட்டு கொடுக்குறேன். நம்ம அண்டி பருப்பு இதில் வறுத்தெடுப்போம், நமக்கு இதில் விட்டு கொடுக்கணும்.
முட்டை கொசுக்க அது என்னது பொரியல் நாங்கள் தோரணுவா அதான் பொரியல் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொடுத்தா இனி கடு போட்டு நல்லா கொட்டி வச்சு நமக்கு உள்ளியும் பச்சை மிளகாய் போட்டு கொடுப்போம். கறிவேப்பிலை போட்டு கொடுக்கேன். இப்போ நமக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க முட்டை கொசு போட்டு கொடுக்கலாம். நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து அடைச்சி வச்சு கொடுப்போம், அது வேகட்டு நல்லா. இப்போ நமக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுப்போம். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு மூடி வச்சு வந்து மூடி கொடுப்போம். இப்போ நமக்கு வெள்ளத்துள்ளி சதைச்சது போட்டு கொடுப்போம். நம்மளா முட்டை கொசு வந்து இனி நமக்கு தேங்காய் போட்டு கொடுக்கணும். நான் இங்கே ஆல்ரெடி இங்கே காட்டுமா பாயசத்துக்கு பிழிஞ்ச தேங்காய் தான் இதில் போட்டு கொடுக்குறேன். இதே மாதிரி மஞ்சள் பொடி போடல, மஞ்சள் பொடி வேணும் போடலாம், நான் இப்போ போடுறதில்ல. இதுவும் நல்லா இருக்குது, சூப்பராக டேஸ்ட். இது ஒரு 2 நிமிஷம் இதையும் கூட அடைச்சி வைக்கணும். அப்போ நம்ம முட்டைக்கோசு தோரன் ரெடி ஆச்சு. இப்போ நம்மளா முட்டைக்கோசு பொரியல் நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இனி எனக்கு இன்னி வச்சணும் அவியல். அவியல் வச்சக்கு நம்ம இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இனி எண்ணெய் விட்டு கொடுக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு கொடுத்தாச்சு. இனி நமக்கு கடு போட்டு கொடுப்போம். இப்போ கடு போட்டியாச்சு, நமக்கு கடை போட்டு கொடுப்போம். இனி வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை எல்லாம் போட்டு கொடுப்போம். ரெண்டு பச்சை மிளகாய் வீரம் போட்டு கொடுக்கணும். வெஜிடபிள் எல்லாம் நம்மளை விருப்பம் தான் வீரத்து சாறு வெள்ளி. கொஞ்சம் வெள்ளம் விட்டு கொடுப்பேன். இது நமக்கு அடைச்சி வச்சு கொடுப்பாங்க வேகட்டு. இப்போ நம்ம அவியல் வெந்தாச்சு. நம்ம தேவையான உப்பு போட்டு கொடுத்தேன் நேரத்தை, இப்போ நமக்கு போட்டு கொடுக்கலாம். தேங்காய் தான் இங்கே அரைச்சி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் ஜீரகம் வெளுத்துள்ளி சின்ன உள்ளி கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இத்தையும் போட்டு சும்மா வந்து சதைச்செடுக்கணும். நல்லது அது நமக்கு இதில் போட்டு கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நல்லா ஒரு 2 நிமிஷம் இதையும் மூடி வைப்போம். அப்போ தான் வந்து பச்சை மணம் எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாம் வாரி கோரி இங்கே பாத்திரம் கழுவாக்கு ஒரு குட்டை இருக்குது. எல்லாம் வாரி கோரி எல்லாம் இப்படியே போட்டிருக்கு. இனி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். எனக்கு இனி ஒரு வேலை கூட உண்டு, பப்படம் பறிச்சேன். இப்போ அதுவும் கூட முடிச்சுண்டு இந்த கிச்சனை க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம அவியல் ரெடி ஆச்சு. இனி நமக்கு பப்படம் கூட பறிச்செடுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சீன்சட்டி அடுப்பில் வச்சு கொடுப்போம். நமக்கு குறைச்சி எண்ணெய் விட்டு கொடுக்கலாம். பப்படம் பறிச்சேன், பப்படம் பறிச்ச எல்லாரும் தெரியும். இனி பப்படம் பறிச்சுட்டே காட்டுது. என்ன வேலையெல்லாம் முடிஞ்சு நம்ம ஈஸ்டருக்கு என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். சோறு சாம்பார் சிக்கன் இங்கேவா சிக்கன் பொரித்தது அவியல் முட்டைக்கோசு தோரன் நம்மளை அடை பாயசம் இங்கே கொண்டு வாங்க. அடுத்து இதில்
கவரில் இருக்குது பப்படம் என்னட்ட கோந்து போகும், அதோட நான் கவரில் கெட்டி வச்சுருக்கேன். இதில் இருக்குது மாங்காய் ஊறுகாய். இதுதான் இன்னும் எங்களோட லஞ்சு. இப்போ என்ன வேலை எல்லாம் முடிச்சு கிச்சன் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. பாப்பா எப்படி இருக்குன்னு கிச்சன், எங்களா குட்டி கிச்சன் தான், இவ்வளோ தான் உண்டு கிச்சன். ஆக்சுவலி சாப்பாடெல்லாம் எங்கே எடுத்துன்னு பார்க்குது, அதெல்லாம் ஹாலில் இருக்குது. இன்னிதான் எங்கே எடுத்துன்னு வச்சோம் எல்லாத்தையும். ஸ்டவுக்கு ஃப்ரெண்டில் இம்மிட இடம் தான் இருக்குது. இது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் என்ன சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.